Good evening, students. Today we have a seminar on NDT, non-destructive testing. Shorter form na NDT. Guest on the panel na Mr. Kishore Kumar. He is our alumni, 2012 passed. Right? Currently he is working in Kazakhstan as a inspection engineer. Right? Inspection engineer. Today he is going to share about NDT, about his job. When you have to complete the NDT course, various sectors are there. In which sector you have to go and apply for the job, in your plan, where you can go, right? That and all he is going to explain. Right? Make it use of it. Your students are all now job seeking. You are not in the placement, right? This is the other way how you will get the placement. When you complete this certificate course, surely you will get the job. Here are abroad. Abroad, so many opportunities are there for non-destructive testing. Especially in inspection side, right? Make it use of it, right? If you have any doubt, you can feel, you can ask Mr. Kishore Kumar. Now I welcome Mr. Kishore Kumar, present at the seminar. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது.
அந்த ஒரு ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் என்டிடி அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. என்டிடி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. லேட்டர் 1970s 1980s அப்புறம் தான் என்டிடி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலா நான் சொன்ன போல இனிஷியலா டெஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி நடந்த ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் இது வந்து ரொம்ப மேசிவ், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மேசிவா இருக்கும். அதுல நிறைய பேர் உயிரிழந்து போவாங்க. ஓகே, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த நான் எஸ்டிவ் டெஸ்டிங் எல்இடி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. எல்இடி பண்ணாம யூஸ் பண்ணதால என்னென்னலாம் டேமேஜஸ் ஆயிருக்கு, என்னென்னலாம் டிசாஸ்டர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத அதெல்லாம் பாஸ்ட் வேஸ்ட், அப்புறம் மெனி இன்ஜுரிஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இதெல்லாமே நடந்தது தான். என்விரான்மெண்ட் ரொம்ப பாதிப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி இப்போ எந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அது அந்த கம்பெனிக்கு பேட் நேம். அதுக்கப்புறம் என்டிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே தவிர்க்கப்பட்டது. ஓகே, வி கேன் ப்ரிவென்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, என்டிடி அப்படின்னு சொன்னால் என்னது? ஆக்சுவலாக டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அதை உடச்சி பார்க்கறது. ஐ மீன் அதில் ஏதாச்சும் ஃப்ளா இருக்கா இல்லையான டெஸ்ட்ரக்டிவ்னா உடச்சி டேமேஜ் பண்ணி பார்க்கறது, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங். நான் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா என்னதுன்னா ஒரு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒன்ஸ் வி மேனுஃபேக்சர் வி கேன் டெஸ்ட் தம் வித்வுட் பிரேக்கிங். ஐ மீன் அதை உடச்சி பார்க்காம அதில் ஏதாச்சும் ஃப்ளா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம், அதுதான் நான் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டிங். டெஸ்டிங் ஆஃப் எ மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் என்டிடி என்டிடியில் செக் பண்ணலாம், அது ஒரு ஃப்ளா இருக்கா, அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல் காம்பனண்ட் ஆர் அசம்பிளி, ஐ மீன் எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, காம்பனண்டாக இருந்தாலும் சரி, அசம்பிளியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை செக் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா என்டிடியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, 12-13 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் ஃப்ளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
NDT எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் தான் நம்ம மெக்கானிக்கலோட கோர் இனிஷியலாக. ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மெட்டல் ஃபேப்ரிகேஷன், ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி. இனிஷியலாக இருந்தது மெட்டல்மே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு காம்பனண்ட்டோ இல்லை அசம்பியோ பண்ணுவாங்க. அது அந்த இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெக்ஸ்ட் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்போர்டேஷன், மெடிக்கல். ஈவன் மெடிக்கலில் கூட நம்ம என்டிடி இருக்கு. ஐ மீன் எக்ஸ்ரே இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் என்டிடி. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இருக்கு, அது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் என்டிடி. எலக்ட்ரானிக், மெட்டல் மேனுஃபேக்சரிங், காம்போசிட் மேனுஃபேக்சரிங், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங், எல்லா இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே என்டிடி கண்டிப்பாக இருக்கு. ஸோ தட் என்டிடி இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்டிடி பற்றி நாலேஜ் இருக்கணும், அட்லீஸ்ட் நாலேஜ் வச்சிருக்கணும். ஏன்னா எல்லா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸுமே என்டிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் சொல்ல போகிறது அல்ட்ராசானிக் டெஸ்டிங். அல்ட்ராசானிக் டெஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன் என்டிடியை பொறுத்த வரைக்கும். இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு என்டிடி அப்படினாலே அல்ட்ராசானிக் டெஸ்டிங் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே கருத்தோம். அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஃப்ட்டு, இந்த ராட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஷாஃப்ட்டோ இல்லை ராடோ இல்லை ஒரு ஸ்டீல் பிளேட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் மேனுஃபேக்சர் பண்ண உடனே அதை வச்சு ஃபர்தராக மிஷினிங் பண்ணி ஒரு காம்பனண்டாவோ இல்லை ஒரு ப்ராடக்டாவோ செய்யறதுக்கு முன்னாடி அதுல ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்டிடி. இப்போ என்டிடி இன்ஸ்பெக்டரோட வேலை, என்டிடி ஃபேக்டரி, என்டிடி ஃபீல்டே ஜாப் பண்ணனா என்டிடி இன்ஸ்பெக்டர் சொல்லி டெசிக்னேஷன் வரும். என்டிடி இன்ஸ்பெக்டரோட ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருந்தா அந்த ப்ராடக்டை செக் பண்ணி அது வந்து குவாலிட்டியோட இருக்கா இல்லையா, இல்லை அதுல ஏதாச்சும் ஃப்ளா இருக்கா, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லணும். ஒன்ஸ் என்டிடி இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ப்ராடக்டை சர்டிஃபை பண்ணிட்டா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராடக்டில் யார் செக் பண்ணாங்களோ அவங்க தான் பிடிப்பாங்க. ஓகே, ஐ மீன் இப்போ எல்லாருமே அந்த ப்ராடக்டை வந்து செக் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த என்டிடி கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி கொடுக்க முடியும். அது போல் ஒரு ப்ராடக்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேன் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபேன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதில் எந்த ஒரு டிஃபெக்டோ இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? எப்படி செக் பண்ணுவோம்னா, என்டிடி யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம், செக் பண்ணலாம். ஆக்சுவலாக விஷுவலாக பார்த்தா எந்த ஒரு டிஃபெக்டும் தெரியாது. இன்கேஸ் உள்ள ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்ததுன்னா ஒரு ராடே எடுத்துக்கோங்க. ஒரு ராட்ல ஒரு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, என்டிடி யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதில் சர்ஃபேஸில் இருக்க டிஃபெக்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. அல்ட்ராசானிக் டெஸ்டிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்டர்னலாக இருக்கிற டிஃபெக்ட்ஸ் செக் பண்ணுறது. அல்ட்ராசானிக் உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியுற போல சொல்லணும்னா, இப்போ ப்ரெக்னன்சி ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படின்றது சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்னலாக என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான். இப்போ நம்ம பாஸ் பண்ண சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெட்டீரியல், இதை வந்து ப்ரோப்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோப் மூலிமா இந்த மெட்டீரியலுக்குள்ளே நம்ம சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் பண்ணுறோம். சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம எதில் வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேனில் பாஸ் பண்ணலாம், எந்த ஒரு மெட்டீரியலில் பாஸ் பண்ணலாம், கான்கிரீட்டில் கூட சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் பண்ணலாம். அதில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்ததுன்னா எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல பட்டு சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது எவ்வளோ டெப்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்குது, இன்டர்னலாக டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அல்ட்ராசானிக் டெஸ்டிங் யூஸ் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன், மேக் மெஷர்மெண்ட். சவுண்ட் வேவ்ஸ் என்ன பாஸ் பண்ணுறாங்க, அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதில் யூஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்ட் வேவ்ஸ் நம்மளால் கேட்க முடியாது. அந்த ஹியூமன் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் தான், ஒரு லெவலில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்ம ஹியூமன் இயரால் கேட்க முடியும். அது மேலே ஃப்ரீக்வன்சி போயிடுச்சுன்னா நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியாது. இது போல் இருக்கிற சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணினா நம்ம மெட்டீரியல்லையோ மெட்டல்லையோ ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா, ஃப்ளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் மெயினாக இருக்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். ஓகே,
அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபார் டிடெக்ஷன் எவாலுவேஷன் டைமென்ஷனல் மெஷர்மென்ட்ஸ். ஈவன் ஃபார் டைமென்ஷனல் மெஷர்மென்ட்ஸ் யூ கேன் யூஸ் அல்ட்ராசானிக் சென்சிங். ஸோ ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு மெட்டல் மெட்டீரியல் ப்ராடக்ட், எனிதிங், இஃப் யூ நீட் டு நோ தி திக்னஸ் ஆஃப் த ப்ராடக்ட், நாம வந்து இந்த அல்ட்ராசானிக் டெஸ்டிங் யூஸ் பண்ணி ஒரு திக்னஸ் மெஷர் பண்ணலாம். எப்படின்னா கொஞ்சம் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்கிற பார்த்தா அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு டெக்னிக் இருக்கு. ஒன்று வந்து பல்சேகோ, இன்னொன்று த்ரூ டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று டிரான்ஸ்மிஷன் வித் ரிஃப்ளெக்ஷன். பல்சேகோ அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸ் வந்து அப்படி பாஸ் எங்கே எந்த இடத்துல எந்த இருக்கோ அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். த்ரூ டிரான்ஸ்மிஷன்ன்றது வந்து நம்ம பாஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிஃபெக்ட் இல்லைன்னா அது பாஸ் ஆகிட்டு அப்படியே போயிடும். டிரான்ஸ்மிஷன் வித் ரிஃப்ளெக்ஷன்னா ரெண்டு ப்ரோப் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோப்ல வந்து பாஸ் பண்ணுவோம், இன்னொரு ப்ரோப்ல வந்து பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மூணு டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கோட மேஜர் டெக்னிக்ஸ் அந்த மூணு டெக்னிக்ஸ். ஓகே, இது பற்றி டீப்பாக போனால் நமக்கு டைம் இல்லை, வரும் ஜஸ்ட் நான் பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சவுண்ட் வேவ் ஃபார்ம்ஸ், சவுண்ட் வந்து இப்போ சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது ஆக்சுவலாக, சவுண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுதா இல்லை ஆங்கிளில் ட்ராவல் ஆகுதா, வேவ்ஸ் தான் சவுண்ட் வேவ்ஸ் தான் ஆக்சுவலாக. அந்த வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுமா இல்லை ஆங்கிளில் ட்ராவல் ஆகுமா, இப்போ சவுண்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ண வைக்கலாம். ஓகேவா, சவுண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண வச்சோம்னா அது வந்து கம்ப்ரஷன் வேவ்ஸ். ஓகேவா, அதே சவுண்ட் வேவ்ஸ் ஆங்கிளில் டில் பண்ணி ட்ராவல் பண்ண வச்சோம்னா அது ஷியர் வேவ்ஸ். அதே போல் அந்த வேவ்ஸ் சர்டன் ஆங்கிள், ஐ மீன் சர்ஃபேஸில் சர்டன் ஆங்கிள் டில் பண்ணி வெறும் சர்ஃபேஸில் மட்டும் ட்ராவல் பண்ண வச்சோம்னா அது சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலில் இருக்கிற இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம வந்து கம்ப்ரஷன் வேவும் ஷியர் வேவும் யூஸ் பண்ணுவோம். அதே மெட்டீரியலில் சர்ஃபேஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சர்ஃபேஸ் வேவ் யூஸ் பண்ணுவோம். லேம் வேவ் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு எதுக்கு நம்ம டிஃபெக்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எதுக்கு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஷிப்பு இருக்குது, ஷிப்பு வெசல், ஷிப்பை வந்து எல்லாமே வெசல்னு சொல்லுவாங்க. ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்கோ கேரியர் இருக்கு, அப்புறம் டேங்கர், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஆயில் கேரி பண்ணுற டேங்கர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஷிப்பை யாருக்காச்சும் ஐடியா இருக்கா, ஷிப்பை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃப்ளைட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஷிப்பு இந்த ஃப்ளைட் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டீல் தான், ஸ்டீலு அப்படி இல்லைன்னா காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் ஷிப்பு இந்த ஃப்ளைட் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸ்டீலுக்கு வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஸ்கோப் இருக்கு, ஐ மீன் எல்லாமே இந்த ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சில இடத்துல எந்த இடத்துல ஸ்டீல் யூஸ் பண்ண முடியாதோ அந்த இடத்துல அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஷிப் இருக்கு, ஷிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறவங்க சின்ன ஷிப் கிடையாது. இப்போ அந்த கார்கோ கொண்டு போகிறது, ஆயில் கொண்டு போகிற ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு கிலோமீட்டர் கூட லென்த்து கூட ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பை எப்படி உருவாக்குறாங்கன்னு பண்ணுறீங்கன்னா வெல்டிங் யூஸ் பண்ணி தான். அந்த ஷிப்பை பெரிய பெரிய ஸ்டீல் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றா கனெக்ட் பண்ணி பெல்ட் அடித்து கனெக்ட் பண்ணி அதை பெல்ட் பண்ணி தான் ஷிப்பாகவே பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த ஷிப்பில் அவங்க வெல்டிங் அடிக்கிறாங்க, வெல்டிங் அடிக்கும் போது அந்த வெல்டிங்கில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா என்ன ஆகுனா அது தண்ணியில் போகும்போது டேமேஜ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது கிராக் வந்து. அந்த கிராக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அதுக்கு தான் நம்மளோட என்னிட் யூஸ் பண்ணுறோம். அது எஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஷிப்பு தான் சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இப்படி தான் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி டெஸ்டிங் பண்ணி அது குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்ம என்னிட் யூஸ் பண்ணுறோம். ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஆயில் அண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜராக பைப் லைன் சொல்லுவாங்க, பைப்பெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயிலோ இல்லை கேஸோ கொண்டு போவாங்க, கேஸ் கூட பைப் மூலியமாக தான் கொண்டு போவாங்க, ஆனால் அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அந்த பைப் லைனை ஒரு பைப்லேருந்து இன்னொரு பைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு வெல்டிங் தான் அடிப்பாங்க. அந்த வெல்டிங் செக் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் டெஸ்டிங், அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபி டெஸ்டிங், இந்த ரெண்டு டெஸ்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அதில் வந்து இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், இது நீங்கள் பார்க்குறதுலாம் ஒரு மெட்டல், மெட்டல் பார், இது ப்ரோபு, இது கேபிள், இது இந்த ப்ரோப் யூஸ் பண்ணி இதில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது இன்டர்னலாக ஏதாச்சும் ஃப்ளா இருந்ததுன்னா அந்த ஃப்ளா இதில் டிஸ்பிளே ஆகும், என்ன ஃப்ளா இருந்தாலும் சரி இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன போல தான் மெடிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப் இருக்கு அது போல், அதை வந்து ஸ்டொமக்கில் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பேபி தெரியும், அதில் வச்சு தான் ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே சேம் கான்செப்ட் தான் தெரியும், இன்கேஸ் இதில் ஏதாச்சும் இன்டர்னலாக ஃப்ளா இருந்ததுன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும்.
இப்போ ஒரு சின்ன குழா இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. எந்த ஒரு ஜாப் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஜாபை வந்து சும்மாவே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மூலியமாக தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு அசப்டன்ஸ் க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, இந்த அளவுக்கு ஃப்ளா வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணலாம், இந்த அளவுக்கு அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். டாலரன்ஸ் போல தான், அந்த டாலரன்ஸ் லெவல் யூஸ் பண்ணி தான் ஜாப் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த டாலரன்ஸ் வேலை போச்சுன்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு என்டிடி இன்ஸ்பெக்டரோட ஜாப் அதுதான். இன்கேஸ் அவங்ககிட்ட ஒரு ஜாப் கொடுத்தாங்கன்னா அந்த ஜாப் வந்து அது இருக்கிற ஃப்ளா அந்த டாலரன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறது தான் என்டிடி இன்ஸ்பெக்டரோட வேலை. இதை வந்து என்டிடி டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் என்டிடி இன்ஸ்பெக்டர் ஜஸ்ட் அதை மானிட்டர் பண்ணுவாங்க, பாத்தீங்களா இந்த எம்பிடிக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்.